வணக்கம் நண்பர்களே, இயற்கை நமக்கு வரமா தந்த நிறைய உணவுப் பொருட்கள் இங்கே கொட்டி கிடக்கு. அதில் முக்கியமானது கீரை வகைகள். கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் எல்லா வகையான கீரைகளுமே நம்மளோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது தான். அதில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது தான் பசலைக்கீரை. பசலைக்கீரை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய வகைகள் இருக்குது. கொடிப்பசலை, குத்துப்பசலை, தரைப்பசலை, சிலோன் பசலை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது குத்துப்பசலை தான். இதை வந்து சிறு பசலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பசலைக்கீரை சாப்பிட்றதால நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சாதாரணமாக வரக்கூடிய தலைவலியில் ஆரம்பித்து புரோஸ்டட் புற்றுநோய் வரைக்கும் குணமாக்கக்கூடிய அற்புதமான கீரை தான் பசலைக்கீரை. பசலைக்கீரை கிடைச்சிது அப்படின்னா விட்றாதீங்க. அது நிச்சயமாக நம்மளோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அது எந்த வகையில் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பசலை கீரையில் வந்து அதிக அளவில் இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட உடலில் புது இரத்தத்தை உற்பத்தி பண்ணும். இரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க வச்சு ஹீமோக்ளோபின் குறைபாடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து பசலைக்கீரையில் நிறைஞ்சி இருக்கு. வாரத்தில் 2 முறை பசலைக்கீரையை பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆனாலும் இரத்த குறைபாடு நோய் வரவே வராது. உங்கள் உடலில் இரத்தத்தோட அளவை அதிகரிக்க வச்சு உடல் முழுக்கவே சமச்சீரான இரத்த ஓட்டத்தை பாய செய்யக்கூடிய தன்மை வந்து பசலைக்கீரையில் நிறைஞ்சி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பசலைக்கீரை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் இந்த 3ஐயுமே குறைக்கும். அதனால் உங்களோட உடல் சூடு எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். யாருக்கெல்லாம் அதிக அளவில் உடல் சூடு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து தவறாமல் பசலைக்கீரையை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான உடல் சூடு ரொம்ப சீக்கிரத்தில் குறைஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு இதம் கிடைக்கும். உடல் எப்போவுமே ஒரு விதமான குளிர்ச்சித்தன்மையோடு இருக்கும். ஸோ உடல் சூடை கட்டுப்படுத்த பசலைக்கீரையை உணவாக எடுத்துக்கோங்க. சூப்பரான பெனிஃபிட் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பசலைக்கீரையில் மிக மிக குறைவான அளவில் தான் கலோரிஸ் இருக்குது. ஸோ இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிக உடல் பருமனை கட்டுப்படுத்தலாம். நம்ம உடலில் அளவுக்கு அதிகமாக பேட் கொலஸ்ட்ரால் சேர்ந்துருக்கிறதாலையும் அதிக கலோரிஸ் இருக்கிறதாலையும் தான் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கை ஆற்றல் கொண்டது பசலைக்கீரை. பசலைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களோட உடல் பருமன் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே போல் அதிக பசி உணர்வையும் வேட்கையவும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பசலைக்கீரையில் நிறைஞ்சி இருக்கு. பசலைக்கீரை சாப்பிட்டே உங்களோட உடல் எடையை குறைக்கலாம் நண்பர்களே. அதுக்கப்புறமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது பசலைக்கீரை. பசலைக்கீரை வந்து ஜீரண வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஜீரண சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கோளாறுகளுக்கும் உடனடியாக நல்லதொரு நிவாரணம் தரக்கூடியது. உங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பசலைக்கீரையை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். நிமிஷத்தில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. பசலைக்கீரையில் வந்து விட்டமின் சி சத்து அதிக அளவில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கக்கூடியவங்க வாரத்தில் 2 முறை மட்டும் பசலைக்கீரையை சாப்பிட்டாலே போதும். அது வந்து உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டை போக்கி வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உங்கள் உடம்பில் உண்டு பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு வெளிப்புற தொற்று கிருமிகளால் நிறைய வியாதிகள் வர ஆரம்பிக்கும். அதை கட்டுப்படுத்தவும் நீங்கள் தாராளமாக பசலைக்கீரையை சாப்பிடலாங்க. பசலைக்கீரையை குழந்தைகள் தவறாமல் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா மூளை வளர்ச்சிக்கு பசலைக்கீரை 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. மூளை செல்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது. மூளையோட ஆரோக்கியத்தை தூண்டக்கூடியது. ஸோ மூளை வளர்ச்சி சிறப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசலைக்கீரையை சாப்பிட்டாலே போதும்.
மூளை வளர்ச்சி மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கண் பார்வையை மேம்படுத்த தாராளமாக நீங்கள் பசலைக்கீரையை கிடைக்கும் போதெல்லாமே சாப்பிடலாம். பசலைக்கீரையில் வந்து விட்டமின் சி சத்து மற்றும் விட்டமின் ஏ சத்து நிறைவாக இருக்குது. ஸோ பசலைக்கீரையை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட எந்த விதமான வியாதிகளும் வராது. வயசாகும் பொழுது வரக்கூடிய கண்புரை மற்றும் மாக்குலர் சிதைவு போன்ற கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் பசலைக்கீரையில் நிறைஞ்சிருக்கு. பசலைக்கீரை வந்து உங்களோட கண் பார்வையை அதிகமாக்கும், கண்ணில் வரக்கூடிய வீக்கத்தை குறைச்சி கண் பார்வையை 100% தெளிவாக வச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டது பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடுங்க. உங்களுக்கு 100 வயசு ஆனாலும் கண் ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, மங்கள் அப்படின்னு எந்த விதமான கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் வரவே வராதுங்க. கண் பார்வையை ரொம்பவே பிரைட் அண்ட் கிளியராக வச்சிருக்கக்கூடிய அற்புதமான உணவுப் பொருள் தான் பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடுங்க. கண் சம்பந்தப்பட்ட எந்த விதமான வியாதிகளும் வரவே வராதுங்க. அதுக்கப்புறம் மூட்டில் வரக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பசலைக்கீரை. மூட்டில் வாதத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மூட்டு மூட்டுக்கு அதிகப்படியான வலி வரும். அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகளை குறைக்க நீங்கள் பசலைக்கீரையை சாப்பிட்டாலே போதும், எல்லா விதமான வலிகளும் குறையும். அதே போல் தோல் நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து பசலைக்கீரையில் நிறைஞ்சு இருக்குது. பசலைக்கீரையை நல்லா அரைச்சி உங்கள் உடம்பில் வரக்கூடிய கொப்புளங்கள் கலலை கட்டி வீக்கத்து மேலே நல்லா திக்காக 10 போட்டுட்டு வரும் பொழுது எப்படியாப்பட்ட கட்டி வீக்கம் கல்லலை புண் கொப்பளமாக இருந்தாலும் 2 நாளில் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஸோ தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாக்க சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த பசலைக்கீரை. அதே போல் தீராத தலைவலியால் கஷ்டப்படக்கூடியவங்க பசலைக்கீரையை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாறை மட்டும் வெளிப்புறத்தில் உங்களோட நெத்தியில் 10 போட்டாலே போதும், எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் உங்களுக்கு நிமிஷத்தில் குணமாகும். தலைவலியை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தாங்க சிறு பசலை கீரை சாறு. ஸோ இந்த சாறை அப்ளை பண்ணியே உங்களோட தலைவலியை நீங்கள் 100% குணமாக்கலாம். அதே போல் ஆண்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டட் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பசலைக்கீரையில் நிறைஞ்சி இருக்குது. ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் புரோஸ்டட் புற்றுநோய், இந்த புரோஸ்டட் புற்றுநோய் வராமல் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரோஸ்டட் புற்றுநோய் எவ்வளவு வருஷமானாலும் வரவே வராது. அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பசலைக்கீரை. அதே போல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லுறவை மேம்படுத்தக்கூடியது பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாது விருத்தி உண்டாகும். அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியம் மேம்படும். ஸோ நல்லுறவு மேம்படும். சீக்கிரத்தில் குழந்தை பேர் உண்டாகும். ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண் மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய பெண்களும் தவறாமல் பசலைக்கீரை சாப்பிடுங்க. சூப்பரான பெனிஃபிட் நிறைஞ்சி இருக்குங்க. அதே போல் சளி இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் விட்டமின் சி சத்து நிறைஞ்சி இருக்கு. ஸோ நீங்கள் பசலைக்கீரையை தவறாமல் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணுறதோட சேர்த்து சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வராமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்குணங்கள் வாதம் பித்தம் கபம் இந்த முக்குணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது வாதம் பித்தம் கபம் போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது. இந்த 3ஐயும் சமநிலையில் பராமரிக்கக்கூடியது
பசலைக்கீரை. பசலைக்கீரையை தவறாமல் சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க நண்பர்களே. அதே போல் பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது உங்களோட சிறுநீரகத்தில் வரக்கூடிய தொற்று வியாதிகள் நீங்கும். சிறுநீர் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு நிவாரணம் தரக்கூடியது. மூத்திரக்கடுப்பு, மூத்திரம் சொட்டு சொட்டாக போகிறது, ஆசனவாய் எரிச்சல், மூத்திரம் போகிறப்ப வரக்கூடிய வலி, எரிச்சல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது பசலைக்கீரை. பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் ஒட்டு மொத்தமாக ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் வரக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி, இடுப்பு வலியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பசலைக்கீரையில் நிறைஞ்சி இருக்கு. பசலைக்கீரையில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்கிறதால அது வந்து கால்சியம் குறைபாட்டை நிவர்த்தி பண்ணும். கால்சியம் குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு எலும்பு மூட்டுகளில் தேய்மானம் உண்டாகும், நகம் அடிக்கடி உடைஞ்சு போகும், பற்கள் உறுதித்தன்மையை இழந்து அதுவுமே அடிக்கடி உடைஞ்சு போகும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க நீங்கள் தாராளமாக பசலைக்கீரையை சாப்பிடலாம். பசலைக்கீரை சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் பலம் அதிகரிக்கும். அதுக்கு பசலைக்கீரை கூட பாசிப்பருப்பு சேர்த்து மறக்காமல் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் மசியலாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களோட உடல் பலம் அதிகரிக்கும். ஸோ இன்னைக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பசலைக்கீரையை பயன்படுத்தி என்னென்ன வியாதிகளை எல்லாம் முற்றிலுமாக குணமாக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணால் மறக்காதீங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.